ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எனது மனிதர்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக முனைப்புடன் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது, அது கூடவே சேர்ந்து நம்ம படிக்கவும் செய்யணும். எனக்கு வந்து இந்த சிலபஸ் எக்ஸாம் அப்ளை அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிலபஸ் எப்படின்னு தெரியுமா? சே, தமிழ், ஜென்ரல் சயின்ஸு, அப்புறம் ஆப்டிடியூடு, சே இவ்வளோ தானா, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த சிலபஸ் வந்து எனக்கு ரொம்ப வைடாக தெரியுது, ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கெல்லாம் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம அதே விஷயம் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணிட்டு இருந்தப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் சார், கவர்மெண்ட் வேலைக்கு, எப்படி சார் இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா சில பேர் வந்து அதெல்லாம் நமக்கு வராது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தூங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபிலிம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கணும், கஷ்டப்பட்டாவது நம்ம படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா என்னுடைய இதுதான் என்னுடைய வேர்ல்டு. நான் படிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துட்டேன்னா எனக்கு புதுசாக நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்க போகிறேன், எனக்கு தெரியாததெல்லாம் நான் எடுத்து படிக்க போகிறேன். இதில் வந்து என்னுடைய நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் புக்ஸு, நான் என்ன படிக்கணும்னு நினைக்கணும், லைஃபுக்கு தேவையான சில புக்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். வீட்லேயே ஒரு மினி லைப்ரரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஆசை. ஏன்னா அது வந்து இருந்ததுனா தான் நம்ம லைஃப்பை வந்து நிறையா சொல்யூஷன் வந்து எல்லாருமே நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஸோ புத்தகங்கள் நமக்கு ரொம்ப நிறையா கொடுக்கும். அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நினச்சி படிக்கணும். உட்காண்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி படிக்கணும். உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லைனா ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் கூட நீங்களே பேசுங்க. நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கு, எவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பேசுங்க. அதே மாதிரி தமிழும் இந்த மேக்ஸும் மட்டுமே படிச்சுட்டு இருக்காதிங்க. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, பொது அறிவியல், அதில் வந்து உள்ள அஞ்சு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நாலஞ்சு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாலஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுடைய போஸ்டிங்கே வந்து தெரிவு செய்யலாம். ஸோ எதையுமே விட்டுட்டு போயிடாதீங்க. தமிழ், மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சயின்ஸ் என்ன தொடவே இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா சயின்ஸ் நான் படிக்க போகிறேன். நம்ம இன்னொன்று, நம்ம படித்தது வந்து அசப்போட்டே இருக்கணும்னு சொன்னேன். நான் வந்து நின்னா நடந்தா படுத்தா தூங்கினா நம்ம படித்தது மட்டும்தான் நினைவில் இருக்குன்னு சொன்னேன். அதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில், நின்னா நடந்தா படுத்தா ஓகே, தூங்குனா எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தூங்குனா ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா நம்ம கனவுல வந்து சினிமா சாங்ஸோ நம்ம லைஃப்பில் நடந்த விஷயமோ ஞாபகத்தில் வராது. ஏன்னா நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ள நம்ம என்ன நினச்சிட்டு படுக்கிறோமோ அதுதான் நம்ம கனவாக வரும். இப்போ ஒரு பாட்டு கூட வந்திருக்குல்ல, ஹலமத்தி ஹபீபு அப்படின்னு ஒரு சாங், எல்லாருமே ரொம்ப வைரலாக கேட்டிருப்போம். அது பேர் வந்து அரபிக் குத்து. அரபிக் குத்து வந்து கனவுல வருது, அரேபியர்கள் வரைக்கும் வராதா? படிமேன் வரும். ஸோ படிச்சிங்கன்னா எல்லாமே கனவுலையும் வரும். நம்ம வந்து ஏன்னா இது வந்து ஒரு தவம், இந்த செக்மெண்ட்டை தாண்டி நம்ம இன்னும் நிறையா நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இது எக்ஸாமோடு நின்று போகிறதில்ல. நாளைக்கு சர்வீஸ் ஒரு கலெக்டர் எடுத்துக்கோங்க, ஐஏஎஸ் படிச்சுட்டு அவர் காலையில் 8-10 மணிக்கெல்லாம் தூங்க முடியாது. அவர் காலையில் 6 மணிக்கோ 5 மணிக்கோ எந்திரிச்சு அன்றைக்கான ப்ரோக்ராமை ஷெடியூல் போட்டு அவரை வந்து ப்ரீ பிளான் பண்ணால் தான் அந்த அன்னைக்கான வேலைகள் அவருக்கு முடியும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. ஸோ சர்வீஸ் போனதுக்கப்புறம் இதை விட நம்ம நேரமாக எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ நம்ம இப்போருந்து அதுக்கு தயாராகணும். நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசு அதிகாரியாக பணிபுரியணும், லைஃப் லாங் அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா இப்போருந்தே அதை ஜாலியாக பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதை கஷ்டப்பட்டு நடா எந்திரிக்கணுமா படிக்கணும் நினச்சோன்னா நம்ம சர்வீஸ் அதை விட கஷ்டமாக இருக்கும். ஸோ காய்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிங்க, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருங்க. நீங்கள் நிறையா சாங்ஸ் கேளுங்க. சாங்ஸ் இந்த லவ் சாங்கோ இல்லை இந்த மாதிரி ஃபோக் சாங்கோ கேட்காம மோட்டிவேஷன் சாங்ஸ் கேளுங்க. நிறையா சினிமா சாங்ஸ் இருக்குது தமிழில், இங்கிலீஷில் மோட்டிவேஷன் சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே கேளுங்க. எப்பயுமே உங்கள் மைண்டுக்குள்ளே நம்மளால் முடியுங்கிற தாட் மட்டும் இருக்கணும். அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க, செவத்தில் என்னால் முடியும், நான் இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவேன். பர்டிகுலராக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த போஸ்ட்டை எழுதுவீங்க, இந்த போஸ்ட்டில் நான் இந்த வருஷம் உட்காந்துருவேன். ஸோ டோன்ட் கிவ் அப், எப்பயுமே ஜாலியாக படிங்க. வாங்க பார்க்கலாம். நாம் டெஸ்ட் எழுதும்போது எந்தெந்த கொஸ்டின்னு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்கலாங்கிறது நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ஐடியா வரணும். அப்போ தான் நாம் வந்து டக்குன்னு அதை எடுத்து டவுட் இருந்தால் பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி 9th வந்து சயின்ஸ் படிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த 6th தமிழ் இதெல்லாம் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்லாம் அப்படி சைமல்டேனியஸாக ரெண்டுமே போயிட்டு இருக்கு. ஏன்னா டெஸ்ட் எழுதும்போது டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டும் ஏதாவது டவுட் அப்படின்னா டக்குனு நான் அந்த புக் எடுத்து ரிவிஷன் பண்ணிப்பேன் அந்த ஏரியாவை. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாதி பேலன்ஸ் வச்சிருக்கேன் அதில். ஸோ அதை நீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சயின்ஸ் வந்து மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே காய்ஸ், கீப் கோயிங், டோன்ட் கிவ் அப், நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு தூங்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ நேரமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 5 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்திரிச்சு நம்ம படித்ததை மனசில் வச்சுக்க முடியும், டயர்டாகாமல் படிக்க முடியும். ஸோ 5 மணி நேரமும் சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, டீப் ஸ்லீப் இருக்கணும். இடையில எந்திரிக்கிறது டிஸ்டர்ப் ஆகுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு மொபைலெலாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே காய்ஸ், குட் நைட், பை பை.